capitalization of super profit method. Under this method, value of goodwill is calculated by capitalizing the super profit at not normal rate of return. That is, goodwill is the capitalized value of super profit. Formula என்ன சொல்லி பார்த்தீங்கனாக்கா goodwill equal to super profit divided by என்னது normal rate of return into 100. அதே மாதிரி தமிழில் என்னென்னு உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறை அப்படிங்கிறாங்க. சூப்பர் ப்ராஃபிட் என்னவா மாத்திரம் நம்ம கேபிடலைசேஷனாக வந்து என்ன பண்ணுறோம் மாத்திரம். இம்முறையில் சாதாரண லாப விகிதத்தில் உயர் லாபத்தினை மூலதனமாக்கப்படுவதன் மூலம் நற்பெயன் மதிப்பை கணக்கிடப்படுகிறது. சாதாரண லாப விகிதம்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஆவரேஜ் ப்ராஃபிட். சரி, அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன கேபிடலைசேஷனுக்கு வந்து மாற்றுறாங்க. மாற்றி அது மூலமாக என்ன பண்ணுறாங்க குட்வில் வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க. சாதாரண லாப விகிதத்தில் உயர் லாபத்தை மூலதனமாக்கப்படுவதன் மூலம் அதை வந்து மூலதனமாக்கப்பட்டு என்ன பண்ணுது நற்பெயர் வந்து கணக்கிடுறாங்க. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அதாவது மூலதனமாக்கப்பட்ட உயர் லாபமே நற்பெயர் ஆகும். கேபிடலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட் அதான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க குட்வில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ஃபார்முலா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்பெயர் ஈக்குவல் டு உயர் லாபம் டிவைட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100 அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு சம்மந்து பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மு நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் குட்வில் கேபிடலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் 4 lakh நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. ப்ராஃபிட் ஃபார் 2016 62,000 17 61,000 18 63,000. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ இது மூணையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1,86,000 டிவைட் பை 362,000. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நார்மல் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்று நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு அவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டு குட்வில் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. இது வந்து ஃபார்முலா, இதை வச்சு என்ன பண்ண சம் வந்து போடணும் எப்படின்னு பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்ன கால்குலேஷன் பண்ணாக்கா ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை என்னது நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஏ ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62,000 ப்ளஸ் 61,000 ப்ளஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 63,000 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3. இப்போ எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 1,86,000 டிவைடட் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பண்ண என்ன கிடைக்குது நம்மளுக்கு டிவைட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பண்ணாக்கா நம்மளுக்கு 62,000. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஈக்குவல் டு 4 lakh. 4 lakh இன்ட்டு எத்தனை பர்சன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10%. அப்போ நம்ம கால்குலேட் பண்ண எவ்வளோ வரும் நம்மளுக்கு 40,000. அதேமாதிரி சூப்பர் ப்ராஃபிட் நெக்ஸ்ட் என்ன சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நார்மல் ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 62,000 மைனஸ்
40,000 ஈக்குவல் டு லெஸ் பண்ண என்ன வரும் 22,000 அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா குட்வில், குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட்டு, சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை என்னது நார்மல் நார்மல் ரேட் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. அதே மாதிரி 22,000 டிவைடட் பை 10 × 100 போட்டாக்க நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆன்சரு 2,20,000 2,20,000 இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர். உங்களுக்கு என்ன வந்துச்சு இங்கே, இங்கே என்ன வந்துச்சு நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டு 62,000. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 40,000, அடுத்து 40,000, அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ப்ராஃபிட் 22,000, அடுத்தது இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குட்வில் 2,20,000. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர். ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கிட்டே ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், சம் வந்து போட்டுடலாம், சம் வந்து போட்டு பாருங்கள். எதாவது டவுட் இருந்தாக்கா கேளுங்கப்பா.